ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை லிங்க் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணாமல் விட்டவங்க நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களோட இமெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோ சேனல் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் பண்ண வேண்டியது, உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மொபைல் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ எஸ்பிஐ பேங்க் தரப்புலேருந்து மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக யோனோ எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் வந்து இந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் அதை ஓப்பன் பண்ணும்போது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதில் டாப் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே அதோட ரைட் சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா வியூ மோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ மோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரைட் சைடில் டாப்பில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இமெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமெயில் ஐடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இமெயில் ஐடி வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த இமெயில் ஐடி அப்படின்னு இருக்கிற பக்கத்தில் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு இமெயில் ஐடியுமே கொடுக்கல. ஸோ அதனால் இமெயில் ஐடி அப்படிங்கிறது பக்கத்தில் எந்த இமெயில் ஐடியும் காட்டலை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இமெயில் ஐடி புதுசாக வந்து உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணதுமே உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் உங்களோட மொபைல் பேங்க்கான ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ண சொல்லும். என்டர் நியூ இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடியை சேர்க்கணுமோ அந்த இமெயில் ஐடியை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா ரீ என்டர் நியூ இமெயில் ஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் எந்த இமெயில் ஐடியை சேர்க்கணுமோ அதையே திரும்ப வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது சேர்க்க வேண்டிய இமெயில் ஐடியை ரெண்டு பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் ஓடிபி அப்படிங்கிற அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பட்டன் இருக்கும், அந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி யுவர் இமெயில் ஐடி ஹேஸ் பீன் ஆடட் அப்டேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப முதலே நம்ம வந்து போய் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்த்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து கரெக்டாக அந்த இடத்துல எந்த இமெயில் ஐடி ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இமெயில் ஐடியை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.